ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பைஸியான கோகோனட் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு கப் பொட்டுக்கடலை அரை கப் ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பூண்டு வந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெட் சில்லி வந்து ஏழுலருந்து எட்டு வரைக்கும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இப்போ காரம் வந்து உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகா தேங்காய் சட்னி வந்து தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சட்னி அரைச்சதுக்கப்புறமா தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சட்னி அரைக்கும் போதே அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ சட்னி அரைச்சி முடித்தாச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு இப்போ தான் போட்டிருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து சட்னியை வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கங்க இந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து நான் ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால நான் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பொறியாமல் வந்து நீங்கள் கருவேப்பிலையை போடக்கூடாது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் சட்னியில் அதை மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ஸ்பைஸியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்